रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनुमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्मव्यामोहतस्थितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतो श्रीदैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव दयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीवलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालि यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंसि षडगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवैदिनाडिन्रुं तेन्कुरुहूरिन्रुं मरुविनियवन्पुरुणरिन्रुं अरुमरैहळ् अन्दादिसेदान् अडीणयै एप्पोळुदुं सिन्धियाय् नेञ्जै तोळिन्दु मनत्तालुं वायालुं वन्कुरुहूर् वेणुं इनत्तारै अल्लादिरेञ्जेन् தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடவோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகை அருகோன் யாழின் இசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சேதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசவத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேத கிருதாஜ்யா சுதிசிர சூரியுக்த சாரக்கிரமாத் வியாக்குர்வன் நிகமாந்தலக்குணமுனிர் தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சுதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்கிக பாஷ்யகாரம் சதாரிநாமான் மகம் பிரபத்யே ஊது மத்திங்குழர்க்கே உய்யேன் நான் அப்படின்னு இந்த மல்லிகை கமல் தன்றல்ல எட்டாவது பாசுரம் முடிந்தது. அதாவது மல்லிகை கமல் தென்றல் முதலான பதார்த்தங்கள் முதலான வஸ்துக்கள் இது எல்லாமே கண்ணனை பிரிந்து இருக்கக்கூடிய என்னுடைய துக்கத்தை அதிகமாக்குகின்றன. அப்படி ஒன்னு ஒன்னாக சொல்லி இவை என்னை அதிகமாக்குகின்றன அப்படின்னு இவையெல்லாம் கூடி என்னை துக்கப்படுத்துகின்றன அப்படின்னு சொன்னார். அது எல்லாத்துக்கும் மேல ஊதும் அத்தீங்குழற்கே உயே நான் கண்ணபிரான் ஆச்சியரான எங்களுக்கே கேட்கும்படி ஊதக்கூடிய அந்த தீங்குழல் மதுரமான புல்லாங்குழல் நாதம் அதற்கே நான் ஜீவிக்க மாட்டேன், அதற்கே நான் முடிந்து விடுவேன், அது ஒன்றே போரும், வேற எதுவுமே வேண்டாம் என்பதாக முடித்தார். இது எல்லாவற்றுக்கும் மேல மல்லிகைப்பூ மனமோ இல்ல தென்றலோ இல்ல புன்செக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை அந்தி பொழுதோ பொங்கில வாடை இந்த மாதிரி எல்லாம் இருந்தா கூட எல்லாத்துக்குமே அதையெல்லாம் கூடி வரணும். ஆனா எல்லாத்துக்கும் மேல இது ஒன்னே போருமாச்சே, இது ஒன்றே என்னை மாய செய்யுமாச்சே என்பதாக சொன்னார். இப்பொழுது இது ஒன்றே போரும் அப்படின்னு இருக்கச்ச இதற்கும் மேல இன்னும் சில பதார்த்தங்கள் சேர்ந்து என்னை பாதித்தால் நான் எத்தனை பாடுபடுவேன் அப்படிங்கிற விஷயத்தை ஒன்பதாவது பாசுரத்திலே சொல்லுகிறார். ஊது மத்தீங்குழற்கே உய்யே நான் அதுமொழிந்திட இடை தன் செய்கோலா தூதிசை கண்கள் கொண்டொன்று பேசி தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி பேதுருமுகம் செய்து நொந்து நொந்து பேதை நெஞ்சர வர பாடும் பாட்டை யாதுமுன்றருகிலம் அம்ம மம்ம மாலையும் வந்தது மாயன் வாரான். யாது நான் என்ன சொல்வேன்,
யாதும் உன் அறிகலம் எதுவும் எனக்கு தெரியாது. ஏனால் என்னுடைய வாச்சாமகோச்சரம் என்கிறா போல என்னால நினைக்க முடியாத அளவு நான் ஒரு துக்கத்திலே இருக்கிறேன். இதுல ஊதும் அத்தீங்குழற்கே உய்யேன், ஆட்சியர்களுக்காக அவன் ஊதக்கூடிய அந்த இனியம் வேணு கானத்துக்கே நான் உயிர் பிழைக்க மாட்டேனே. அதற்கு மேல அதுவும் ஒழிந்து, அதுவும் ஒழிந்தனா அதுவும் ஒழிந்துன்னு அர்த்தம். அதுக்கும் மேல இட இடை தன் செய்கோல தூதுசை கண்கள் கொண்டு ஒன்று பேசி, அந்த புல்லாங்குழல் ஊதி கொண்டிருக்கும் போதே இடை இடையே அழகான திருக்கோலத்தை காண்பித்துக் கொள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த கண்கள் கொண்டு ஒன்று பேசி அது அந்த புல்லாங்குழல் ஆதம் வேணுகானம் பண்ணிக்கொண்டே கண்ணாலே பார்க்கிறானா, அந்த கண்களை தூது அனுப்புகிறான். தூதுசை கண்கள் கொண்டு ஒன்று பேசி, ஒரு தூதனை அனுப்பினால் தூதன் வந்து எப்படி ஒன்று பேசுவானோ, அழகான விஷயத்தை பேசுவானோ, அந்த மாதிரி கண்களையே தூதாக அனுப்பி அதன் மூலமாக எத்தனையோ விஷயங்களை சொல்லுகிறான். அதை ஒன்று பேசி அப்படின்னா அதை என்ன பேசி அப்படிங்கிறதை சொல்ல முடியாத அளவு அழகான விஷயத்தை பேசுகிறார். அது மட்டுமல்ல, தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி, அதிலே தூமொழி இசைகள் அந்த கானத்திலேயே தூய்மையான மொழி எங்களுக்கு மட்டும் தெரியும்படியான தூய்மைனா இந்த இடத்துல மனோஜ்ஞமான, அதாவது மிக மனதுக்கு பிடித்ததான மொழி, அந்த மொழிகளை கொண்டு ஒன்று நோக்கி எங்களை பார்த்தருளினான். நிரவதிக பிரேம கர்ப்பமாக அளவில்லாத பிரேமத்தோடு கூடி அவன் பார்க்கும்படியாக இருந்தது அந்த மொழி இசைகளே. தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி பேதுரு முகம் செய்து நொந்து நொந்து. அதற்கு மேலே இப்படி கடாட்சம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவனுடைய மதுரா வேணு கானத்தின் நடுவுல இருக்கக்கூடிய தூமொழி இசைகள் ஒண்ணு, அதற்கு மேலே அவனுடைய முகம் பேதுரு முகம், மோக பேதுருனா மோகத்தினாலே ஆவிஷ்டனான மிகவும் மோகத்திலே பீடித்து இருக்கிறவனை போல ஒரு முகத்தை தலையை சாய்த்து கொண்டு அவன் பார்க்கும் போது அந்த முகம் மொத்தமும் பிரேமம் தெரியும்படியாக அப்படி பேதுரு முகம் செய்து அதிலே நொந்து நொந்து எங்களை விட்டு பிரிந்து அவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் தெரியும்படியாக அந்த முகத்தை அவன் வைத்து கொண்டு எங்களையும் கலக்கும்படியான ஒரு முகத்தை, எங்களையும் உருக்கும்படியான ஒரு முகத்தை அவன் வைத்துக்கொண்டு பேதை நெஞ்சர அறப்பாடும் பாட்டை. அதற்கு மேலே பேதைகளான எங்களுடைய மனசிலே இருக்கக்கூடிய துக்கமெல்லாம் தீரும்படியாக அவன் எங்களுடைய பிரணய ரோஷத்தை எல்லாம் தீர்த்து எங்களோடு ராசக்கிரீடாரசம் எல்லாம் செய்து எங்கள் நெஞ்ச அறவு அற, நெஞ்சிலே இருக்கக்கூடிய அறவு அப்படின்னா துக்கம், அதாவது விஸ்லேஷம், துக்கம் இல்ல விஸ்லேஷம், அதாவது பிரணய ரோஷத்தினாலே எங்களுக்கு அவனிடம் ஒரு பிரிவு அப்படின்னு இருக்கும்பொழுது அப்போ அதெல்லாம் போகும்படியாக எங்களோடு ராசக்கிரீடை கோத்து அவன் அப்பொழுது பாடக்கூடிய அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை யாது ஒன்று அருகிலம், அந்த பாட்டை பத்தி சொல்லணும்னா நான் என்ன சொல்வேன், அதை பற்றி எனக்கு தெரியாது, ஏன்னா அது அளவில்லாதது, அது அதை அளவுபடுத்தி சொல்ல முடியாதது. அப்படி யாதும் ஒன்று அருகிலம் அம்மா அம்மா மாலையும் வந்ததுமாய் அன்வாரான். இதுக்கு மேல இப்படியெல்லாம் அதை நினைத்து நாங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது மாலையும் வந்தது மாயன் வாரான், மாலைனா ராத்திரி வேளை, ராத்திரி வேளையும் ஆயிற்றே, அந்த மாயனானவன் அவன் வர காணுமே என்பதாக அர்த்தம். இங்க ஊதும தீங்குகளுக்கு மேலே அந்த தீங்குகளோடு சம்பந்தப்பட்டது இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் என்ன கேட்டானா, மல்லிகை மணன் கமல் தென்றல் அதெல்லாம் சொன்னோம், அதனால் ஆழ்வார் சொன்னார். இப்போ அந்த தீங்குழலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த தீங்குழல் ஒன்றுக்கே நான் உய்யேன் ஜீவித்திருக்க மாட்டேன் இருக்கும்போது அதோடு சம்பந்தப்பட்ட அவனுடைய பார்வைகள், அவனுடைய தூமொழி இசைகள், அதற்கப்புறம் அவனுடைய முகத்தை அவன் வைத்து கொண்டிருக்கும் ஒரு விதம், அதற்கப்புறம் அவன் அப்படியெல்லாம் பண்ணி எங்களோடு எங்களை வரவழைத்து ராசக்கிரீடை கோத்து அப்பொழுது பாடின பாட்டு, இதையெல்லாம் நினைத்து பார்க்கும்பொழுது நான் இப்படி ஜீவித்திருக்க முடியும், ஊதும தீங்குழற்கே உய்யேன்னு சொன்ன நான் இத்தனையும் இருக்கும்போது எப்படி ஜீவித்திருக்க முடியும், அதனால் யாது மொன்றரிகளும் அம்மா அம்மா மாலையும் வந்தது மாயன் வாரான். அப்படி நாங்கள் நினைத்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது
அவன் சங்கேதம் பண்ண மாலை இரவு காலமும் வந்துவிட்டது, ஆனால் மாயனான அவன் வரவில்லையே என்று மிகவும் ஆச்சரியமான ஒரு பாசுரம். பிள்ளானுடைய ஸ்ரீசூக்தியை முதல்ல பார்ப்போம். அதற்கப்புறம் சாக்ஷா சுவாமி இதுல ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் சாதிச்சிருக்கார். அர்த்தம்னா விசேஷமான அர்த்தம், அதையும் பார்ப்போம். ஊதும் அத்தீங்குடற்கே, ஊதும் அத்தீங்குடற்கே உய்யமாட்டுகிறேன், அதன் மேலே அங்கனே நம்மை அழைத்து தூதுசெய் கண்களை கொண்டு பனிமொழிகளாலே சாந்தவாதனம் பண்ணி தூமொழி இசைகள் கொண்டு பிரேம கர்ப்பமாக நோக்கியும் பேதுரு முகம் செய்து நொந்து நொந்தும் ஊடலை தீர்த்து கொண்டு எம்மோடே குறவை கோத்து கேட்டார் நெஞ்சுகளெல்லாம் அழியும்படி பாடின பாட்டு என்னை நின்று ஈதுகிறபடி ஒன்றும் தெரிகிறதில்லை. அதின் மேலே மாலையும் வந்தது மாயன் வாரான் என்றால் அற்றுகிறாள் அப்படின்னு ஆச்சரியமாக அந்த வரிசையை அதே வரிசையில சாதிச்சிருக்க. அதுல ஊதுமத்தை குழக்கே உய்யமாட்டேன், அதற்கு மேலே அதுவும் ஒழிந்துன்னா அதற்கு மேலே நம்மை அழைத்து ராசக்கிரீடை பண்ணின வைபவத்தை சொல்ற. தூது செய் கண்கள் கொண்டு ஒன்று பேசின்னு சொல்லு, தூது அனுப்ப தூது செய்யக்கூடிய கண்களாம், அந்த கண்களாலே பனிமொழிகளாலே சாந்தவாதனம் பண்ணி நல்ல இனிய வாக்குகளாலே எங்களுக்கு சாந்தவாதனம்னா ஆறுதல் எல்லாம் சொல்லி, பிரிந்து இருக்கக்கூடிய எங்களுக்கு ஆறுதல் எல்லாம் கண்ணாலேயே சொல்லுகிறானாம். தூமொழி இசைகளாலே, இசை அப்படின்னா வெறும் தூமொழி இசைன்னா பாட்டுன்னா மதுரமா இருக்குன்னு மாத்திரம் இல்ல, அந்த தூமொழி இசையிலேயே பிரேமம் அப்படியே குட்டுகிறதாம். அப்படி பிரேம கர்ப்பமாக நோக்கியும் இசைகளாலே நோக்கிறான், என்ன அழகான விஷயம் அப்படின்னு கேட்டான்னா கண்களாலே பார்க்கிறான், இசைகளாலே பேசுகிறான் தானே சொல்லணும். ஆனா கண்களாலே பேசுகிறானாம், இசைகளாலே பார்க்கிறானாம், அப்படி ஒரு பாவம் இருக்கு. அவன் கண்ணாலே சொல், அவன் கண்களாலே பேசுகிறானா கண்ணாலே பார்க்கும்போது அது ஆயிரம் கதைகள் பேசும் அந்த கண்கள் எல்லாம். அப்படி இசைகள் அப்படின்னா இசைகளாலே அவன் நம்முடைய விஷயத்தை சொல்லுகிற மாதிரி, அவனுடைய பிரேமம் அப்படியே இசையிலே தெரிகிற மாதிரியாக அது இருக்குமா. அதுக்கு மேலே பேதுரு முகம் செய்து நுந்து நுந்து பேதை நெஞ்சரவட பாடும் பாட்டை, தன்னுடைய முகத்தை இப்படியெல்லாம் அவன் கஷ்டம் தெரியும்படியாக வைத்து கொண்டு, அப்புறம் நெஞ்சு அரவு அற, பேதை நாங்கள்லாம் பேதைகளான எங்களின் மனசிலே இருக்கக்கூடிய அரவு விசலேஷம், அவனை பிரிந்து இருக்கோமேன்னு அந்த துக்கம் தீரும்படியாக எங்களோடு ராசக்கிரீடை பண்ணி அப்பொழுது பாடின பாட்டு இருக்கே, அது இப்பொழுதும் நினைக்கும் போது என்னை படுத்துகிறது. யாதும் அன்று அதிகளம், அதை என்னன்னு சொல்வேன், மாலையும் வந்தது மாயன் வாரான் என்பதாக இங்கே அழகான விஷயத்தை பிள்ளான் சாதித்தார். இப்பொழுது ஒவ்வொரு பதமாக பார்ப்போம். ஊதும் அத்தீங்குழற்கே உய்யேனான், ஊதும்னா இங்க முதல்ல இந்த ஆயர்குல பெண்களை எல்லாம் ராசக்கிரீடைக்கு வரவழைப்பதற்காக கண்ணன் வேணுகானம் பண்ணான் அப்படின்னு வைபவம் இருக்கு. அந்த வேணுகானத்திலே மோகித்து இவர்கள் எல்லாம் ஓடினார்கள், அங்கே ராசக்கிரீடை பண்ணான். அதனால ஊதும் அப்படின்னா நமக்காகவே ஊதும், நம்மை அழைப்பதற்காகவே ஊதும் அப்படின்னு அர்த்தம். ஊதும் அத்தீங்குழற்கே உய்யேன், அதற்கே நான் உய்ய மாட்டேன், அவனை விட்டு ஒரு க்ஷணம் பிரிந்தாலும் தரிக்க மாட்டாதனான், அவனுடைய வேணுகானம் கேட்காட்டாலுமே தரிக்க மாட்டேன். அந்த வேணுகானம் கேட்கணுங்கிறது கூட, அந்த வேணுகானத்தை நினைத்து பார்த்தாலே தரிக்க முடியாம நிலையிலே இருக்கிறேனே, அது இப்ப நினைச்சு பார்க்கிறேன், நினைச்சு பார்த்தாலே தரிக்க முடியாத நிலையிலே இருக்கிறேன், உய்யேனா ஜீவிக்க மாட்டேன். தீங்குழற்கே ஊதும் அத்தீங்குழற்கேனு, தீங்குழற்கேனு ஏன்னு இருக்கோல்லையோ, அதனால என்ன அர்த்தம்னா இதற்கே தரிக்க மாட்டேன், இதற்கு மேலே அவன் இடையிடை அவன் செய்த கடாட்சங்களும் அவனுடைய பிரேம கர்ப்பங்களான நாதங்களும் அவன் எங்களுடைய ஊடலை தீர்த்து எங்களோடு ராசக்கிரீடை பண்ணின வைபவமும் இதையெல்லாம் நினைத்தா நான் எங்க தரிக்க போறேன் அப்படின்னு அர்த்தம். சந்தனங்கள் பொங்கிழ ஆடை இதெல்லாம் பத்தி, பொங்கிழ வாடை இதெல்லாம் சொன்ன, அதுக்கெல்லாம் மேல இது எல்லாத்துக்கும் மேல ஊதும தீங்குழ இருக்கே அதற்கே உய்ய மாட்டேன் அப்படின்னு முடிச்சார். இப்ப அந்த ஊங்குழ தீயமா ஊங்குழல் ஊதும தீங்குழற்கே உய்யேனான், அதுக்கு மேல இன்னும் அந்த தீங்குழலோடு கூட அதற்கு துணை கோர்த்து கொண்டு இத்தனையும் வந்தா நான் எப்படி தரிப்பேன் அப்படின்னு அர்த்தம். அதுவும் ஒழிந்து இடையிடை தன் செய்கோல தூது செய் கண்கள் கொண்டு ஒன்று பேசி, அவனுடைய கண்கள் இருக்கே அது கோலக்கண்கள், அழகான கண்கள் அர்த்தம்,
செய்கோள கண்கள் சிவந்த அழகான கண்கள் தன் செய்கோள கண்கள் தனக்கே உரிய சிவந்த அழகான கண்கள் தூது செய் கண்கள் அதாவது எம்பெருமானுடைய திருக்கண்ணே கோலக்கண் ரொம்ப அழகானது அப்படிங்கிறது வேதத்தில பிரசித்தம் தஸ்யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவ மக்ஷினி அப்படின்னு வேதத்துல பிரசித்தம் அதனால புண்டரீகாட்சங்கிறது அவனுடைய திருநாமம் ஆச்சே வேற யாருக்கு இந்த கண்ணழகு இருக்க முடியும் புருஷோத்தமனும் புண்டரீகாட்சனும் அவனுக்கே இருக்கக்கூடிய திருநாமம் அதனால கோலக்கண்ணா அவனுக்கே இருக்கக்கூடிய அழகான கண் கண் செய்கோலக்கண் அதுவும் தன்னுனா தனக்கே உரியது தனக்கே அசாதாரணமானது வேற யாருக்கும் இப்படி கண் கிடையவே கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய கண் ரமணீயமான கண் அதுவல்ல செய் அப்படின்னா சிவந்த அப்படின்னு அர்த்தம் கண்ணுக்கு எப்பவுமே சிவந்து இருக்கணும் உள்ளுக்குள்ள கண் எப்படி இருக்கணும்னா கருப்பாகவும் இருக்கணும் கரியவாகி புடைபறந்து மிளிந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி திருக்கண் அப்படின்னு சொன்னா அது கருப்பாகவும் இருக்கணும் வெளுப்பாகவும் இருக்கணும் சிவப்பாகவும் இருக்கணும் ரொம்ப மொத்தமா சிவப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்ப கோபத்துல இருக்கன்னு அர்த்தம் கருப்பு அப்படிங்கிறது கண்ணுக்கு இயல்பானது வெண்திரை அப்படிங்கிறது கண்ணுக்குள்ள இருக்கக்கூடியது அதுல சிவப்பு அப்படிங்கிறது அழகான குணத்தினாலே வரக்கூடியது நல்ல பிரேமத்தினாலேயோ முதலான குணத்தினாலே வரக்கூடியது ரொம்ப கோபத்தினாலே வரக்கூடிய சிவப்புங்கிறது வேற பிரேமத்தினாலே வரக்கூடிய சிவப்பு அதுதான் பெருமாளுக்கு தாமரை கண்ணு சொல்லும் போது செந்தாமரை கண் அப்படின்னா சொல்றாங்க இல்லையா அது எம்பெருமான் ரட்சணம் பண்றபடினாலே பாலனம் பண்றபடினாலே அதனாலே வந்தது அப்படின்னு நிர்வாகம் பண்றான் அழகாக வேதத்துல புண்டரீகாட்சன் சொல்றான் வந்து தாமரைக்கண்ணா வெறும் தாமரைக்கண் அழகு மாத்திரம் சொல்லல ரட்சணம் பண்றவாளுக்கு இந்த மாதிரி தாமரைக்கண் வரும் சம்ஹாரம் பண்றவர் இருக்காரு இல்லையோ அவருடைய கண் எப்படி இருக்கணும் ரோஷமா தான் இருக்கும் இப்போ கொல்றவனுடைய கண் எப்படி இருக்கும் ரட்சிக்கிறவனுடைய கண் எப்படி இருக்கும் ரட்சணத்தை காண்பிக்கக்கூடிய திருக்கண்கள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு இங்க சிவந்து அப்படின்னா வெறும் ரட்சணத்தை மாத்திரம் காமிக்கலையா அனுராகத்தையும் காமிக்கிறதா பிரீத்தியை காமிக்கிறதா கோபிகா ஜனசங்க சமாகம சமுதஞ்சித பகுல அனுராக தரங்கித அப்படின்னு சாக்ஷ சுவாமி சாய்க்கிறார் இத்தனை கோபிகா ஜனங்கள் இவன் கிட்ட ஆசையோட இருக்கான் அவளோட சேர்ந்து இருக்கும்போது இவர்கள் மொத்த பேருக்கும் என்ன ஆசையோ அந்த ஆசை இவனுக்கு உண்டு அதாவது ஒரு ஒரு ஆயர்குல பெண்ணுக்கும் எத்தனை பிரேமம் இருக்கும் அத்தனை பிரேமத்தை அப்படியே திருப்பி கொடுக்கக்கூடியவன் அவன் இப்ப எத்தனை ஆயர்குல பெண்கள் எத்தனை பேர் இருக்கார்கள் ஆயர்குல பெண்கள் அத்தனை பேருடைய பிரேமத்தை அவன் திருப்பி கொடுக்கறான் அப்படின்னா இவன் ஒருத்தன்கிட்டயே அத்தனை பிரேமம் இருக்கு அவ ஒருத்தருத்திக்கிட்டே இருக்கக்கூடிய பிரேமம் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து பதிலுக்கு கொடுக்கும்படியாக இவன் ஒருத்தன்கிட்ட இருக்குன்னா அப்போ இவனுடைய திருக்கண்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கான் அப்படின்னா அதுதான் செய்கோல அப்படி சிவந்த திருக்கண்கள் அப்படி அனுராகம் பிரேமம் வெளிப்படும்படியான அழகிய திருக்கண்கள் இடையிடை அந்த ஊதும தீங்குகள் ஊதும் போது நடுவுல அந்த கண்களாலே பார்க்கிறான் இடையிடை தன் செய்கோல தூது செய் கண்கள் கொண்டு ஒன்று பேசி தூது செய் அது தூத்து போறதான் அந்த கண்கள் எல்லாம் கண்ணன் கண்ணாலேயே பேசுறான் கண்ணாலேயே தூத்து அனுப்பிச்சுட்டான் இவர்களுக்கு தூத்து அனுப்பி பல விஷயங்களை சொல்லிட்டான் கண்ணாலேயே அவர்களுடைய பிரணய ரோஷத்தை எல்லாம் தீர்க்கிறான் அந்த பார்வையினாலேயே பிரணய குப்பிதைகளான கோபிகைகளுக்கு அவன் நெஞ்சிலுடைய அபாவ பந்தத்தை விஞ்சிப்பித்து சித்த சமாதானம் பண்ணி அவர்கள் கால்களிலே விழுந்து அவர்கள் நெஞ்சத்தை திரவமாக்கி இப்படி சதுர சஞ்சலமாயும் தரிசனீயமாகவும் வியாபரியா நின்ற கண்கள் தூது செய்யறதுக்கு இத்தனை ஏன்னா தூத்து செய்யக்கூடிய கண்ணு தூது செய்யறதுன்னு தூத்தம் போறவனா இருக்கா இல்லையோ அவன் மகா சாமர்த்தியசாலியா இருக்கணும் சீதா பிராட்டியை பார்த்தேன்னு மாத்திரம் இல்ல சீதா பிராட்டியை பார்த்தப்பறம் அவர் யோசிக்கிறார் திருவடி சரி இவரை பார்த்தாச்சு இவர் இருக்கார் நமக்கு பெருமாள் கிட்ட போய் சொல்லிடலாமா அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது இவரை சமாதானம் பண்ணணும் இவரை ஏன்னா பெருமாள் அனுப்பிச்சிருக்காருங்கிற விஷயத்தை இவருக்கு சொன்னாதானே இவருக்கு சமாதானம் ஆகும் எத்தனை கஷ்டத்துல இருக்க சீதா பிராட்டியை சமாதானம் பண்ணணும் அதுக்கு மேல பெருமாள் கேட்டான்னு வச்சுக்கோங்க சீதா பிராட்டியை பார்த்தேன் அப்படின்னா பார்த்தேன்னா என்ன சொன்னார் அப்படின்னா என்ன சொன்னார் ஒன்றும் சொல்லலை நீர் பார்க்கதானே சொன்னீர் அதனால நான் பார்த்துட்டு வந்தேன் அவ்வளவுதான் அவரோட பேசல அப்படின்னா அவருக்கு எத்தனை மன வருத்தம் இருக்கும் என்னுடைய நாயிகையானவள்
என்ன சொன்னாள்? அவள் சொன்னதை அப்படியே சொல்லணும். ஏன்னா மதுரா அலாப்பா மதுரமாக பேசுபவளாயிற்று அப்படின்னு இப்படி பெரும் அவள் கேட்க. அப்ப ஆஞ்சநேயர் ரெண்டு விஷயத்தையும் யோசித்தார். என்ன ரெண்டு விஷயம்னா, ஒன்னு பெருமாளுக்கும் நாம வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும், இவருக்கும் துக்கத்தை போக்கடிக்கணும், அதனாலே இருந்து பேசிட்டு போகணும். எல்லாத்துக்குமே இருக்கார் அந்த ராவணனையும் பயமுறுத்தார். அப்படி அப்படி தூதுனா அப்படி காது, ரசிம்மத் ராமாயணத்திலேயே வரும். ஒரு தூதன் அப்படின்னா சொன்ன காரியத்தையும் சொல்லாத காரியத்தையும் அனுகூலமாக யார் முடிக்கிறானோ அவன் தூதன், அவன் தான் உத்தமமான தூதன். சொன்ன காரியத்தை மாத்திரம் செய்கிறவன் மத்தியமான தூதன். அப்புறம் அதவமான தூதன்னா சொன்ன காரியமும் நடக்காது. அப்படி இருந்தான்னா அவன் ஏதோ பெயருக்கு தூதன், அவ்வளவுதான். இப்போ கிருஷ்ண அவதாரத்திலே கிருஷ்ணன் தூத்து போனான் இல்லையோ, அதை பத்தி வேடிக்கையா சொல்லுவா. கிருஷ்ணன் தூத்து போயும் காரியம் நடக்கல, ஆனா திருவடி தூது போய் காரியம் நடந்தது அப்படின்வா. மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடி கிருஷ்ணன் தூத்து போனானே, அந்த காரியம் நடக்கலையே, யுத்தம் தானே நடந்தது. அப்போ இப்ப எதுக்கு சொல்றோம்னா, இந்த தூதுசை கண்கள்னா இந்த தூதுனாலே தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்பவன். என்ன பண்ணான்னா, அந்த கண்களாலே என்னென்ன பண்ணான்னா, அந்த பிரணய ரோஷத்துல இருக்கக்கூடிய கோபிகைகள் இருக்கையோ அவளுக்கு தன்னுடைய பாவபந்தத்தை அந்த கண்கள் மூலம் காமிக்கிறான். நான் உங்களை தானே நினைச்சுட்டு இருக்கேன், நான் உங்களை மறந்தேனோ, உங்களை பிரிந்து நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கண்ணாலேயே சொல்லி அவர்களுக்கு சமாதானம் பண்ணி, அப்புறம் அவர்கள் கால்களிலே விழுந்து, கண்ணாலேயே அவர்கள் கால்களிலே விழுந்து அவர்கள் மனசை உருக்கி, காலில் விழுந்துட்டானா போருமா, உடனே அவர்கள் மனசு அப்படியே உருகி போயிடும். அப்படி உருகி அவர்களை தன் வசப்படுத்தி கொண்டன அழகான கண்கள். தூதுனாலே இத்தனை காரியத்தை சாதித்திருக்கிறான் அவன். பிரணய குபிதைகளான கோபிகைகளுக்கு அவன் நெஞ்சில் உள்ள பாவபந்தங்களை வெஞ்சிப்பித்து அவன் மனசுல என்னென்ன நினைச்சிருக்கானோ எல்லாம் அந்த கண்கள் காமிச்சிருவான். அப்புறம் அவ காலில் விழுந்து வரைக்கும் அந்த கண் காமிச்சிருவான். சித்த சமாதானம் பண்ணி அவர்கள் கால்களிலே விழுந்து அவர்கள் நெஞ்சை திரவமாக்கி இப்படி சதுர சஞ்சலமாகவும் தரிசனீயமாகவும் இப்படி மகா சாத்துரியத்தோட சஞ்சலமா இருக்கு கண். இப்படியே கண்ணுனாலே பேசினா கண்ணுல எத்தனை பாவபந்தம் இருக்குன்னா அதை எப்படி கண்ணை அசைக்கிறோம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய தூதுசை கண்கள் கொண்டு ஒன்று பேசி, இப்படி கண்களாலே ஒன்று பேசினான். என்ன பேசினான்னு சொன்னாமல் ஒரு விஷயம் சொன்னான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அந்த விஷயத்த கேட்காதவங்கன்னு அர்த்தம். உங்ககிட்ட சொன்னானே என்ன சொன்னான்னு, அது ஒரு விஷயம் சொன்னார் அப்படின்னா அதுக்கு மேல கேட்காதவங்கன்னு. அந்த மாதிரி அது என்ன சொன்னான், அந்த கண்களாலே அவன் பேசினது என்ன அப்படிங்கிறது வாச்சாம கோச்சரம். அது வாக்குனாலே வாக்குக்கு அப்பாற்பட்டது, வாக்குக்கு அப்பாற்பட்ட பிரேமம் அப்படின்னு மட்டுமல்ல, அதை தன் வாயாலே சொல்ல மாட்டாமைன்னு ஒண்ணு சொல்றார். அதை வாயாலே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அழகாக பேசினான். அவன் வாயால் சொல்வதில் காட்டில் அவலோகன சாதுரியில் மிகவும் ஸ்பஷ்டமாக நடந்து சொல்ற. அவன் வாயால சொன்னா கூட இவ்வளவு சொல்ல முடியாது, ஆனால் கண்ணாலே சொல்லும் போது இத்தனை ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கானே அப்படின்னு. ஒன்று பேசி, ஒன்றுங்கிறதுக்கு இப்ப மூணு அர்த்தம் சொல்லிருக்கார். ஒண்ணு என்ன கேட்டானா, வாக்காலே சொல்ல வாக்குக்கெல்லாம் நிலமில்லாதபடி அழகான பிரேமத்தை அவன் அதிலே பேசியிருக்கான்னு ஒண்ணு. ரெண்டாவது ஒன்று பேசி அப்படின்னா அவன் என்ன பேசினான் அப்படிங்கிறது நாயகனும் நாயகிக்கும் இருக்கக்கூடிய ரகசியம் அது, அதை சொல்ல முடியாதுன்னு ரெண்டாவது அர்த்தம். மூணாவது, அவன் வாக்காலே பேசுவதை காட்டிலும் அதிகமாக பேசியிருக்கான். தூதிசை கண்கள் கொண்டு ஒன்று பேசி, தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி. தூமொழி இசைகள் சுத்தமான அப்படின்னா மனசுக்கு பிடித்ததான அர்த்தம். கோபிகாஜன சித்த ரஞ்சகமாக இருக்கக்கூடிய தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி, அதாவது ஒண்ணு பாக்குறாங்க. இங்க ஒன்று நோக்கி அப்படிதான், வாச்சா மகோச்சன இவன் வந்து புல்லாங்குழல வேணுநாதம் பண்ணும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த இசைகள் இருக்கு இல்லையா, அதுல எதிரே இருக்கக்கூடிய கோபிகையினுடைய பெயர் இருக்கும், அவ பெயர்லாம் வச்சிருப்பான். அவளுடைய பெயர், அவளுக்கு பிடித்த ராகம் எல்லாத்தையும் வச்சு பாட்டு பாடுவான் அதுல. அப்ப தன்னுடைய பெயர் அதுல வர்றத பார்த்தா அவளுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதான் ஒன்று நோக்கி இங்கேயும் வாச்சா மகோச்சரமாக என்ன, அப்படி இசைகள்னாலே அவன் என்ன நோக்கினான்னா, அது வாக்குனாலே சொல்ல முடியாது, அது அளவில்லாத பிரேமத்தோடு கர்ப்பமானது, பிரேமத்தோடு சேர்ந்தது, அதை வாயினாலே சொல்ல முடியாது. சொல்ல முடியாது ரெண்டு விதத்துல சொல்ல முடியாது, ஏன்னா அளவில்லாத பிரேமம் இருக்கு அப்படினாலே வாக்குனாலே இன்ன அளவுன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, நாயிகா நாயகியுடைய ரகசியமான அப்படினாலே சொல்ல முடியாது.
அவலோகன சாதுரியம் போலே வேணுகாத சாதுரியத்தாலும் அவளுக்கு அருளி. கடாட்சத்துல ஒரு சாதுரியம், வேணுகானத்துல ஒரு சாதுரியம். இந்த சாதுரியத்தினாலே ரெண்டும் மாறி மாறி தன் காரியத்தை செய்கின்றன. எல்லாத்துக்கும் மேல பேதுரு முகம் செய்து நொந்து நொந்து. பேது அப்படின்னா மோகம், முகம் உரு அப்படின்னா படுகிற, மோகப்பட்ட கண்ணன் மிகவும் மோகத்தோடு தன்னுடைய முகத்தை வைத்துக் கொண்டானாம். கோபிஜன முக வர்ணன ரூபமாக தான் பாடுகிற பாட்டு தனக்கு கர்ணாமிரதமாகையாலே தத்ரசானுபவ ஜனித மோக ஆவேச சூச்சக திரவீபூத ஆமீலிதாட்சிஸ்மிதமாய் அம்சலம்பிக போலமான முகம். பேதுரு முகம் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. இப்ப இவன் அவர்களுக்காக பாடின பாட்டு இருக்கொல்லியோ அது அவர்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு மேல இவனுக்கே கர்ணாபதமா இருக்கு. ஏன்னா அவளுடைய நாமத்தையும் அவளுடைய பாவத்தையும் அவளுக்கு இவன் செய்யக்கூடிய சங்கேதத்தையும் எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்க அந்த பாட்டு. ஆனா அந்த பாட்டை இவனே ரசிக்கிறான். ஆச்சரியமாக பாடிக்கொண்டு அவளுடைய முக வர்ணனம், அந்த கோபிகாஸ்திரி அவளுடைய முக வர்ணனம், அவளுடைய ஆடை, அந்த ஆடை வர்ணம் எல்லாத்தையும் அவன் வந்து ஆச்சரியமாக, அவள் அன்னைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய அலங்காரம், அந்த அலங்காரத்தினுடைய வர்ணனம் எல்லாத்தையும் பாட்டில் வச்சு பாடுறான்னா அது பாட்டுனபடினால இவனுக்கே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பிடிச்ச விஷயம் தானே இவனுக்கு, அதனால இவனுக்கு கர்ணாபதமா இருக்கான். அதனால இவனுடைய சங்கீதத்துல இவனே மோகிச்சு போகும்படியாக அது இருக்கான். மற்றவர்கள் மோகிப்பதற்கு மேலே தத்ராகானுபவ ஜனித மோக ஆவேச சூச்சக, இவனே அதுல மோகித்தான். மோகித்தான்கிறது எப்படி தெரியுது அப்படிங்கிட்டனா அப்படியே கண்ணை மூடிண்டு அப்படியே தலையை சாய்த்து ஆமேலித அக்ஷிஸ்மிதமாய் அப்படியே மெதுவா ஒரு புன்னகை பூத்து அம்சாலம்பி கப்போர் தலையை சாய்த்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு புன் சிரிப்போடு கூட அவன் அப்படியே வேணுகானம் பண்ணும் பொழுது அவனுடைய முகத்திலே இருக்கக்கூடிய அந்த முகத்திலே இருக்கக்கூடிய அந்த மோகம் அப்படிங்கிறது, மோக ஆவேசம் அப்படிங்கிறது நன்னாக தெரிகிறதாம். பேதுரு முகம் செய்து நொந்து நொந்து, அதுக்கு மேல கஷ்டப்படுறான். நொந்துரா கஷ்டப்பட்டு நடத்தான். என்ன கஷ்டம் அப்படின்னா இவர்களை பிரிந்து இருக்கிறோமே அப்படிங்கிற கஷ்டமும் அவனுடைய முகத்துல தெரியறதா. கல் நெஞ்சான என்னையும் நீரா இருக்குகிட இந்த கான மாதுரியத்தை கேட்டால், இந்த பாட்டினுடைய கான மாதுரியம் இருக்கொல்லியோ, இது எனக்கே இப்படி என்னை திரவமாக உருக்குகிறதே, நீராய் உருக்குகிறதே, உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், நீங்கள் எல்லாம் இதை தாங்கிக் கொள்வீர்களா அப்படின்னு அதையும் நினைச்சு பாக்குறானா. இவனுக்கே இப்படி ஆனந்தமா இருக்கும்போது அவர்கள் அப்படியே கண்ண மூடின்றிருக்காள். இந்த வேணுகானத்தை கேட்டு உடனே அதை பார்த்து இவன் நொந்து நொந்து அப்படின்னா, ஐயோ அவர்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறோமே, நம்மையே நீராக உருக்குகிறதே இந்த பாட்டு, அவர்கள் உள்ளம் எப்படியெல்லாம் உருகி இருக்கும் அப்படின்னு அதை நினைத்தும் இவன் கஷ்டப்படுறான். வேதுரு முகம் செய்து நொந்து நொந்து பேதை நெஞ்சு அறவு அற பாடும் பாட்டே, நாங்கள்லாம் பேதைகள், உடனே அவனுக்கே ஆட்படுபவர்கள், உடனே அவனோட கோபிச்சிருந்து ஓடி போக முடியாதவர்கள், எங்களுடைய நெஞ்சில இருக்கக்கூடிய அரவு, கண்ணனை பிரிந்த ஒரு பிரிவு. என்னன்னு கேட்டா பிரணய ரோஷ ஜனிதமான விஸ்லேஷம், பிரணய ரோஷத்தினாலே அவனை பிரிந்து இருக்கிறோமே அதையெல்லாம் போகும்படியாக. விசித்திர சித்திரா அருணய சாதுரியத்தாலே பிரணய பிரணய ரோஷ ஜனித வைமுக்கியம் தீர்த்து ராசக்கிரீடாரதம் பெற்ற. அப்போ அவர்களுடைய பிரணய ரோஷத்தை எல்லாம் தீர்த்து அவர்களோடு குறவை கொத்தவன் எம்பெருமான். பேதுரு முகம் செய்து நின்று நின்று பேதை நெஞ்சு அறவு அற பாடும் பாட்டை, குறவை கொத்து அப்பொழுது வேணுகானம் பண்ணா இல்லையா, ஒரு பாட்டு பாடினான் இல்லையா, அந்த பாடும் பாட்டை யாது ஒன்றருகிலம், அந்த பாட்டு எங்களை எப்படியெல்லாம் பாதித்தது அதை நான் எப்படி சொல்வேன், அது எங்களுக்கு தெரியாது, எங்களாலே அளவிட்டு சொல்ல முடியாது. யாது ஒன்றருகிலம் அம்மா அம்மா மாலையும் வந்தது மாயன்வாரான், அந்த பாடின பாட்டு என்றை நின்று ஈறுகிறபடி ஒன்றும் தெரிகிறது இல்லை, அந்த பாட்டு எங்களை எப்படி பிளக்குகிறதோ அதை எங்களுக்கே தெரியாது, வாக்காளே சொல்ல முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கச்ச மாலையும் வந்தது மாயன்வாரான், இங்க கண்ணனை சொல்லும் போது மாயன் அப்படின்னு சொல்றா. மாயன் அப்படின்னா எப்படி ஒரு காலத்திலே கண்ணன் சம்ஸ்லேஷ காலத்திலே எல்லா வஸ்துவும் அனுகூலமாக ஆக்கினவன், விஸ்லேஷ காலத்திலே எல்லாவற்றையும் பிரதிகூலம் ஆக்கினவன், இப்போது மறுபடியும் அனுகூலமாக ஆக்கிறான் ராசக்கிரீடே.
தன்னை விசிலேசித்தவினைகள் லஜ்ஜிதமாகும்படி அவர்களில் காட்டிலில் சகஸ்திரமுக பரிதத்தனாய் கொண்டு வரும் என்ன அர்த்தம் சாதிக்கிறார் சாட்சா சுவாமி? அதாவது என்னன்னு கேட்டானா, இப்போ எத்தனை மாயன், எப்படிப்பட்ட மாயன், ஆச்சரியமானவன் அர்த்தம் என்னன்னு கேட்டானா, அவனை பிரிந்து ஆயிர குல பெண்கள் எல்லாம் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது இவர்கள் பட்டதெல்லாம் கஷ்டமே இல்லை, உங்களை காட்டிலும் 100 மடங்கு கஷ்டம் நான் பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு பாவத்தை அவன் புல்லாங்குழலினாலும் தன்னுடைய கண்களாலும் தன்னுடைய முக பாவத்தினாலேயும் அவன் காண்பிக்க அவர்களெல்லாம் வெட்கப்பட்டு போய், ஐயோ நாம என்ன கஷ்டப்பட்டோம், நம்மை பிரிந்து அவன் அல்லவா இத்தனை கஷ்டப்பட்டு இருக்கிறான், சகஸ்திரமுக பரிதத்தன 1000 தடவை நம்மை காட்டிலும் கஷ்டப்பட்டிருக்கிறானே அப்படின்னு அவர்கள் நடக்கும்படி பண்ணின மாயன், அப்படிப்பட்ட ஆச்சரியமானவன். யாதும் அந்தரிகளம் அம்மா அம்மா மாலையும் வந்தது மாயன் வாரான், மாலையும் வந்தது மாயன் வாரான், மாமணி புலம்ப வல்லேரணைந்த கோலனல் ஆகுகளு புகழுமாலோ, கொடியன குழல்களும் குழருமாலோ, வாளொளி வளர் முல்லை கருமுகைகள் மல்லிகை அலம்பி வண்டாலுமாலோ, வேலையும் விசும்பில் விண்டளருமாலோ, என் சொல்லி உய்வன் இங்கு அவனை விட்டே. அடுத்து மாலையும் வந்தது மாயன் வாரான், திருப்பி அவருடைய அதே ஆரம்பம், கடைசி வரையில என்ன முடிகிறதோ அதுவே திருப்பி ஆரம்பம். மாலையும் வந்தது மாயன் வாரான்னு போனதிலே சொன்னார், மாலையும் வந்தது மாயன் வாரான், நான் எப்படி உயிர் பிழைத்திருப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை அடுத்து இப்ப இந்த பாட்டுல சொல்றார். மாலையும் வந்தது மாயன் வாரான், அப்படி இருக்கச்ச என் சொல்லி உய்வேன் இங்கு அவனை விட்டே, அப்படிப்பட்ட அவனை விட்டு நான் என்ன சொல்லி ஜீவிப்பேன் என்பதாக இந்த பாட்டில் அதனுடைய தொடர்ச்சியாக வருது. அந்த மாலையும் வந்தது மாயன் வாரான் மட்டுமல்ல, மாமணி புலம்ப வல்லேறு அணைந்த இந்த ஏறுகள்லாம் நல்ல வல்லேறு வலிய ஏறுகள்லாம் வந்திருக்கான், அதுல கழுத்துல மணியெல்லாம் கட்டியிருக்கான். அந்த கண்ணன் மாலையிலே வரும்பொழுது முதல்ல பசுமாடுகள்லாம் வரண முடியும், பசுமாடுகள் ஏறுகள்லாம் வரண முடியும், அதுல கழுத்துல கழுத்திருக்கிற கண்டைகள் எல்லாம் அப்படி சத்தம் போடும்படியாக அது வருதான். மாமணி புலம்ப வல்லேறு அணைந்த கோலனன் நாகுகளும் நாகுகள் உகழுமாலும், அந்த வலிய ஏறுகள் அந்த வலிய ஏறுகளை அணைந்த அதோடு சேர்ந்த கோலனல் நாகுகள் அழகான நல்ல கிடாரி மாடுகள் எல்லாம், கனுகுட்டி மாதிரி இருக்கக்கூடிய கிடாரி மாடுகள்லாம் உகழுமா அலோ சந்தோஷத்துல அப்படியே குதிக்கின்றன. அந்த பசுமாடு மேய்ச்சிட்டு வரும்போது அந்த பசுமாடை பார்த்தாலோ இல்ல ரிஷபத்தை பார்த்தாலோ இல்ல இந்த கண்ணுக்குட்டிகள் இல்ல கிடாரிகளோ அதெல்லாம் அப்படியே துள்ளி குதிக்கும், தூரத்தை வரத பார்த்தாலே துள்ளி குதிக்கும், கட்டி போட்டிருப்பா ஆறாமே துள்ளி துள்ளி குதிக்கும், அந்த மாதிரி அதெல்லாம் குதிக்கக்கூடிய சமயமும் ஆயிடுத்து. கொடியான குழல்களும் குழருமாலும், அதுக்கு மேல மிக கொடியதான குழல்கள் அப்படின்னு கண்ணனோட கூட வரக்கூடிய அந்த கிருஷ்ண சகாக்கள் அவருடைய குழல்களை சொல்லுகிறார். அவ அதெல்லாம் ரொம்ப கொடியன, ஏன்னா கண்ணனுடைய குழலோசை மாதிரி இவையும் கண்ணனுடைய குழலோசையை நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு அந்த சகாக்களுடைய வேணுகானங்களும் குழருமாலோ அப்படின்னு அந்த தோழன்மாருடைய சகா குழல் எல்லாம் அதெல்லாம் கூட வந்து விட்டதே, அதெல்லாம் கூட பாடிக்கொண்டு வந்து விட்டது. வாழொளி வளர் முல்லை கருமுகைகள் மல்லிகை அலம்பி வண்டு ஆளுமாலோ, வண்டுகள் எல்லாம் நல்ல முல்லைப்பூ கருமுகை பூ மல்லிகை பூ இதெல்லாம் அலம்பி இதெல்லாம் முழுகி அப்படியே பாடுபாட்டு பாட்டு பாடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிற வாளொளி நன்னாக பிரகாசிக்கக்கூடிய மிகவும் அதிகமாக பிரகாசிக்கக்கூடிய அந்த முல்லை கருமுகை மல்லிகை புஷ்பங்களிலே முழுதுமாக மூழ்கி தேனை உண்டு அந்த சந்தோஷத்திலே இருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் ஆளும் சப்தம் போட்டுக்கொண்டு ரீங்காரம் பண்ணி கொண்டு இருக்கின்றனவே. வேலையும் விசும்பில் விண்டு அலருமாலோ, சமுத்திரம் கூட சாயங்கால வேலை ஆயிருக்கு, ராத்திரி வேலை ஆயிருக்கு, சமுத்திரம் கூட ஆகாசம் வரைக்கும் அப்படியே தன்னுடைய அலைகளை தூக்கி அப்படி அலறி கொண்டிருக்கின்றனவே. இத்தனையும் இருக்கும் பொழுது இந்த நிறையிலே என் சொல்லி உய்வன் இங்கு இவனை விட்டு அவனை விட்டு நான் எப்படி நான் உயிர் தெரிப்பேன். இப்போ சாற்று பிள்ளானுடைய வரி, மாலையும் வந்தது மாயன் வரிகிறன் மாமணி புலம்ப வல்லேறு அணைந்த கோல நன் நாகுகள் கழித்து கொண்டு வாரானின்றன, வந்து வரை பெருமானுடைய திருத்தோடன்மார் குடல்களை ஊதி கொண்டு வந்து பூரா நின்றனர், அதி தவளமான ஒளி வளர்கிற முல்லை கருமுகைகள் மல்லிகை தொடக்கமான பூக்களின் மதுக்களை பொருகி வண்டுகள் ஆளா நின்றன, கடலும் கிளர்ந்து கொண்டு வாரா நின்றது. இத்திசையிலே
அவனை விட்டு நான் எத்தை சொல்லி ஓய்வது என்கிறாள். மாலை வந்து மாயன் வாராங்கிறதுக்கு மேல இத்தனையும் இருக்கு. நான் அவனை விட்டு எப்படி உயிர் தரிப்பேன்? மாலையும் வந்தது மாயன் வாரான். இங்க மறுபடியும் ஒன்னொன்றுக்கும் அர்த்தம் பார்க்கலாம். மாலையும் வந்ததுங்கிறதுக்கு என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, அவன்தான் வருவதாக சொல்லி போன ராத்திரியும் வந்தது அப்படின்னு. அவனே ராத்திரி வருவேன், நான் ராத்திரி வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதனால அப்படிப்பட்ட ராத்திரியும் வந்தது. அதான் என்ன தாற்பயம்னா, அவன்தான் வருவதா அவன் சொல்லி வைத்து போன சமயமும் வந்து அவன் வாராதொழிந்தால் சகிக்க முடியுமா அப்படின்னு. அவன் தான் வரேன்னு சொல்லி சமயத்தை கொடுத்தான், அந்த சமயத்திலே அவன் வரலைன்னா அதுக்கப்புறம் எப்படி பிரிஞ்சுட்டேன்? அந்த சமயம் வராம இருந்தா அது வரைக்கும் ஆறி இருக்கலாம். அந்த சமயமும் வந்து அவனை அவன் வரவில்லை. மாயன் வாரான் இதுதான் அர்த்தம் சொன்ன. மாயன்ன ஆச்சரியமானவன். இந்த மல்லிகை கமல் தென்றல், இந்த வாடை, இந்த புன் செக்கர், இதெல்லாம் கண்ணனை பிரிந்து இருக்கும்போது எல்லாம் துக்கமா இருக்கு. ஆனா கண்ணன் வந்து விட்டானா அடுத்த க்ஷணம் இது மொத்தமும் அனுகூலம் ஆயிடும், இது மொத்தமும் சந்தோஷத்தை தரும்படி ஆயிடும். இதுதான் மாயன் அப்படிங்கிறது. அவனை பிரிந்து இருந்தால் எல்லாம் துக்கத்தை கொடுக்கும். அவனோட சேர்ந்து இருக்கும்போது அது வெறும துக்கத்தை கொடுக்காது மாத்திரமில்ல, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமா எல்லாமே. அப்படிப்பட்ட மாயன். மாலையும் வந்தது மாயன் வாரான். மாமணி புலம்ப, கழுத்துல இருக்கக்கூடிய மணிகள் எல்லாம் சப்திக்க, பல்லேறுகள் அடைந்த பலிஷ்டமான ஏறுகளை கூடியிருந்த கோல நன்னாகுகள், அழகான நல்ல கிடாரிகள் எல்லாம் புகழுமாலோ இதெல்லாம் துள்ளி குதிக்கின்றன. இந்த நாகுகள், கட்டி வச்சிருக்கிற நாகுகள் மாத்திரம் இல்லாமல் நாகுன்னா கூட இருக்கக்கூடிய கூடவே வந்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா நாகுகள் கழித்து கொண்டு வாரான் என்றன் சாதிக்கிற. அதனால அந்த கிடாரிகளும் வந்து சந்தோஷத்தோடு குதித்து கொண்டே வந்துகின்றன. கொடியன குழல்களும் குழருமானோ, கொடியன குழல்கள் சொல்லும் போது தோழன்மாருடைய குழல்களை சொல்கிற. ஏன்னா கண்ணனுடைய குழல்களை ஞாபகம் முடித்து துக்கப்படுத்துகிறபடினாலே இது வந்து கொடியன குழல்கள் அப்படின்னு. அதாவது திருத்தோழன்மார் எல்லாரும் வந்தும் தான் வாராதிருப்பதே, அவர்கள் கூட வந்துட்டா அவளுடைய குழல்களும் வந்து விட்டது. ஏன்னா எல்லா கும்பலா கூட மொத்த பேருமாக மழைகளோ வருகின்றது என்று சொல்லி வங்கைமார் அப்படின்னு நான் பெரியாழ்வார் சொன்ன மாதிரி மழை வரா மாதிரி மொத்த பேருமா சேர்ந்துதானே வருகிறார்கள் இவர்கள். அதனால அவர்களும் வந்துவிட்டது. ஆனா கண்ணனை காணுமேன்னு அந்த க்ஷணம் பொறுக்க முடியல. வாலொளி வளர் முல்லை கருமுகைகள், வால்னா மிகவும் அதிகமான, ஒளினா பிரகாசம், அதாவது புஷ்பத்துக்கு மிகவும் அதிகமான பிரகாசம்னா அதிகமா வெளுப்பா இருக்குன்னு அர்த்தம். மல்லிகைப்பூ நல்ல வெளுப்பா இருக்கும் இல்லையோ, அதி தவளமானன்னு பிள்ளை அர்த்தம் சாதிக்கிறார். அதி தவளமான ஒளி வளர்கள முல்லை கருமுகைகள் அப்படின்னு. அப்படி வாழொளி வளர் முல்லை கருமுகைகள் மல்லிகை, இந்த மாதிரி மூணு புஷ்பங்களுடைய பெயர். அலம்பி வண்டு ஆளுமாலோ, இதிலே மூழ்கின்னு அர்த்தம். புக்கு மூழ்கி மதுவானம் பண்ணி வண்டு ஆளுமாலோ, வேலையும் விசும்பில் விண்டு அலருமாலோ. வேலைனா சமுத்திரம், விசும்புன்னா ஆகாசம். சமுத்திரம் வந்து மேல ஆகாசம் வரைக்கும் போறதான். அந்த அளவு அலையை எழுப்பி அங்க போய் சமுத்திரத்துக்கு ஒரு கோஷம் இருக்கும், அந்த கோஷத்தோட ஆகாசம் வரைக்கும் போயிருக்கு. எப்பவுமே சாயங்காலம் வந்தா சமுத்திரம் ரொம்ப மேல் வரைக்கும் பறக்கும். அந்த மாதிரியா ஆளுமாலோ அது வந்து சப்தம் விடுகிறது. இந்த நிலையிலே என் சொல்லி ஒய்வன் இங்கு அவனை விட்டு, அவனை விட்டு நான் என்ன சொல்லி உயிர் ஜீவிப்பேன். இப்படியாக தன்னுடைய வியசனங்களை எல்லாம் நான் ஆயர்குல பெண்களுடைய பாசுரத்திலே அருளி செய்த ஆழ்வார் கடைசியாக பலசுத்தி சாதிக்கிறார். அவனை விட்டு அகன்று உயிர் ஆற்றகில்லா, அணிழை ஆய்ச்சியர் மாலை பூசல், அவனை விட்டு அகழ்வதற்கே இறங்கி அணி குறுகோர் சடகோ கண்மாறன், அவனையுண்டு விழுந்தவன் மேல் உரைத்த ஆயிரத்துளிவை பத்தம் கொண்டு, அவனியுள் அலற்றி நின்று உய்மின் தொண்டீர் அச்சொன்ன மாலை நன்னி தொழுதே. தொண்டீர் தொண்டீர்களே, இந்த பத்து வாசுரத்தை சொல்லி உய்ந்து போங்கள் அப்படிங்கிறார். நமக்காக சொல்ற பகவத் விஷயத்திலே நீங்கள் ஆசை உள்ளவர்கள் தொண்டீர்களாக இருந்தால் அப்போ இந்த ஆயுரத்தில் இவை பற்றும் கொண்டு அவனியுள் அலற்றி இந்த பூமியிலே இந்த ஆயிரத்துல இந்த பத்து வாசரத்தை சொல்லி இதையே சொல்லி அலற்றி நின்று உய்மின் உய்ந்து போங்கள். ஏன்னா எம்பெருமானோடு ஆச்சரியமான பாவ பந்தத்தை, பிரேமத்தை, அனுராகத்தை, பக்தியை வளர்க்கக்கூடியது. அப்படி அச்சொன்ன மாலை நன்னி தொழுதே அப்படி சொன்ன அந்த எம்பெருமான் திருமால் இருக்காங்கயோ, மால்னா வியாமோகம், ஆசையோடு இருக்கிறவன் எம்பெருமான், அவனை நினைத்து அவனை தொழுது இந்த பாசுரங்களை சொல்லி
உயிந்து போங்கள் என்பதாக தாற்பயம். முதல்ல என்ன கேட்டா, அவனை விட்டு அகன்று உயிர் ஆற்றகில்லாம், அதாவது ஆட்சியர்கள் எல்லாம் எம்பெருமானை விட்டு பிரிந்து உயிர் தரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஆற்றகில்லாம் ஆறுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஆயர்குல பெண்கள் அணி இழை ஆட்சியர் மாலை பூசல் அழகான ஆபரணங்களோடு கூடி இருக்கக்கூடிய ஆட்சியர்கள் அவர்களுடைய மாலை பூசல் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவனுக்காக கண்ணனுடைய மாலையிலே அவனை பார்க்க வேணும், அதற்காக அன்னன்னைக்கு புது புது ஆபரணங்களை எல்லாம் தரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியர் மாலையிலே பூசல் அப்படின்னா இவர்கள் இவர்களுடைய புலம்பல், புலம்பல்னு சொல்லக்கூடாது, இவர்களுடைய அலற்றல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அணி இழைய ஆட்சியர் மாலை பூசல் அவனை விட்டு அகல்வதற்கே இறங்கி. அப்போ இப்படி அவனை விட்டு அகல்வதனாலே, அவனை விட்டு பிரிந்து இருப்பதனாலே இறங்கி மனசிலே கஷ்டப்பட்டு அணிகுருகூர் சடகோபன் மாறன் சொன்னார். இந்த மாலை பூசலை அவர் சொன்னார். அவர்களுடைய பாவம் இவருக்கும் இருக்கிறபடினாலே சொன்னார். அவர்கள் எப்படிப்பட்டவன்னா, அவனை விட்டு அகன்று உயிர் ஆற்ற முடியாதவர்கள். இவர் எப்படின்னா, அவனை விட்டு அகல்வதற்கே இறங்கி அவனை விட்டு அகல்வதனாலே மிகவும் கஷ்டப்படுபவர். அங்கே பெண்கள் படும் பாட்டை இங்கே தான் பெற்றவர். அங்கே அத்தனை பெண்கள் படும் பாட்டை இவர் தாம் ஒருவரே நின்று பட்டவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ மொத்த பேருக்கும் அவர்கள் பட்ட கஷ்டம் எல்லாவற்றையும் இவர் தான் ஒருவரே பட்டு அருளி செய்த பாசுரன் இது அப்படின்னு. அவனை விட்டு அகல்வதற்கே இறங்கி, வேற எதுக்கு இவர் கஷ்டப்பட்டார்? சம்சார கஷ்டம்னா இது இல்லைன்னா அது இல்லைன்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது. கண்ணனோடு சம்பந்தம் இல்லைங்கிறதுக்காகவே இறங்கி அணிகுருகூர் சடகோபன் மாறன் அவனை உண்டு உமிழ்ந்தவன் மேலுரைத்த பூமியெல்லாம் உண்டு சம்ஹாரம் பண்ணி உமிழ்ந்தவன் சிருஷ்டி பண்ண எம்பெருமான் மேலுரைத்த ஆயிரத்துள் இவை பத்தும் கொண்டு அவனையுள் அலற்றி, இந்த பூமியில் இருந்தவர்களே இங்கேயே அவனை பற்றி இப்படியெல்லாம் அலற்றி நின்று உய்மின் தொண்டீர். தொண்டீர்னா சபலமானவர்களே அர்த்தம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பகவத் விஷயம் பிடிச்சிருக்கா இல்லையா? இந்த திருவாய்மொழி பிடிச்சிருக்கா இல்லையா? அப்ப பிடிச்சிருந்தால் அப்ப இதையே சொல்லுங்கள், இதையே சொல்லி கொண்டிருங்கள் அப்படின்னு. அச்சொன்ன மாலை நன்னி தொழுதே, இப்படி எல்லாம் முன்னாடி எப்படி எல்லாம் எம்பெருமானுடைய மாலை சொல்லியிருக்கோம், அவனுடைய வியாமோகம் எப்படி இருக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொன்னோம் இல்லையா. அவனை நன்னி, அவனை ஆசிரியத்து தொழுது பிரணாமம் பண்ணி நீங்கள் இந்த திருவாய்மொழியை சொல்லுங்கள், பாராயணம் பண்ணுங்கள் போறும். இந்த பாவத்தோடு கூட அவன் கிட்ட போய் சந்நிதியில இருந்து அந்த திருவாய்மொழியை நின்று அலற்றி நின்றுனா அப்படி இதே பாவத்திலே நின்றுன்னு அர்த்தம். இப்படி இப்படி ஓடிந்து போயின்னு சொல்றதெல்லாம் இல்ல, அழகாக இந்த பாவத்திலே நின்று பிரீத்தியாலே நிரந்தரம் உச்சைஸ்வரமாக ஸ்துதித்து உஜ்ஜீவிங்கன்னு சாக்ஷா சுவாமி சொல்றார். ரொம்ப பிரீத்தியோடு கூட நல்ல உயர்ந்த ஸ்வரத்திலே இதே அவன் கிட்ட போய் அவன் சந்நிதியில போய் அந்த பாவத்தோடு கூட உயர்ந்த ஸ்வரத்தோடு கூட இதை பாராயணம் பண்ணி நீங்கள் உய்ந்து போங்கள் அப்படின்னு. ஏன்னா எம்பெருமானிடம் அனவதிகமான பிரீத்தியையும் பக்தியையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அர்த்தம். பிள்ளானுடைய வார்த்தை, வன்துவரை பெருமாளை பிரிந்து தங்களை கொண்டு தரிக்க மாட்டாமை அந்தியம் போது அணியிடை ஆட்சியர் திரள நின்று கூப்பிட்டா போலே ஆழ்வாரும் அவனை பிரிந்து தரிக்க மாட்டாமை கூப்பிட்டு அலற்றின இத்திருவாய்மொழியை கொண்டு அலற்றி உயலாம் என்கிறார். அவர்களுடைய பாவம் என்னவோ அதே பாவத்துல இருக்கக்கூடிய ஆழ்வார் வந்துவரை பெருமானை பிரிந்து தரிக்க மாட்டாமை, தரிக்க முடியாமல் அவர்கள் செய்த இந்த அந்தி பூசல், அதே மாதிரி ஆழ்வாரும் அவனை பிரிந்து தரிக்க மாட்டாமல் அவர் அருளி செய்த இந்த திருவாய்மொழி, இதை எம்பெருமான் சன்னதியிலே அலட்டினால் நீங்கள் உய்யலாம் அப்படின்னா நீங்கள் நல்ல உஜ்ஜீவனத்தை பெறலாம் என்பதாக அர்த்தம். அவனை விட்டு அகன்ற உயிர் ஆற்றகில்லாம் அரியடை ஆய்ச்சியர் மாலை பூசல் அவனை விட்டு அகழ்வதற்கே இறங்கி அணிகுருகூர் சடகோ பன்மாறன் அவனை எண்டுமிழ்ந்தவன் மேலுரைத்த ஆயிரத்தொழிவை பத்தும் கொண்டு அவனையுள் அலற்றி நின்று மின் தொண்டீர் அச்சொன்ன மாலை நன்னி தொழுதே. அப்படிப்பட்ட மாலவன் அவனை நன்னி தொழுது. நீங்கள் இப்படி பாடினால் உங்களுக்கும் அந்த பாவம் வரும், நீங்களும் உயிர்ந்து போகலாம்
என்பதாக அர்த்தம் தெரிகிறது. ஆச்சரியமான பாசுரங்கள் நமக்கும் இந்த திருவாய்மொழி முடிந்து விட்டதே அப்படின்றக்கு உண்மையில இப்போ, ஏன்னா அடுத்து வேற திருவாய்மொழி வரப்போகுதுங்கிறது கிட்டம். ஆனால் மிக அழகான பாவத்தோடு இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழி இப்போ ஆழ்வார் அருளி செய்தார். இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் சாக்ஷாத் சுவாமி சாதிச்சிருக்க, இந்த திருவாய்மொழியில் பத்து பாட்டும் இது நாயிகா பாவத்தில் ஆழ்வார் அருளி செய்கிற கோபிமார் பாசுரத்தை, அதாவது வந்தோரை பெருமாளை பிரிந்து இருக்கக்கூடிய கோபிகள், பசுமாய் பசுமாடு மேய்க்க போனவாறே பிரிந்து இருக்கக்கூடிய ஆயிர குல பெண்கள் பாடின பாட்டு. இதுல வந்து இந்த பெண்கள் ஒருத்த ஒருத்தருமாக தனித்தனியாக பாடின பாட்டு இங்க இருக்கா, இல்ல எல்லாருமாக சேர்ந்து பாடின பாட்டா இது அப்படின்னு ஒரு விசாரம் ஒண்ணு பண்ணியிருக்கா. இவர் தனித்தனியே சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், இத்திருவாய்மொழியில் இப்பத்து பாட்டும் கோபிமார் தனித்தனியே அலற்றின பாசுரமாய அதல் விரக விசரமாற்றம் ஆற்றம் ஆட்டாமையாலே அந்யோன்யம் வந்து கூடின கோபிமார் எல்லாருக்குமாக ஒருத்தி அலற்றின பாசுரமாயாதல் அப்படின்னு இருக்கு. அதாவது இவா தனித்தனியே அவ்வாவா ஆற்றலை இருந்து கொண்டு அவ தனித்தனியே பாடின பாட்டா, இல்ல இவர்கள் எல்லாருமே கண்ணனை பிரிந்து அந்த துக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கும்போது அதுல ஒருத்தி வந்து இந்த பாவத்தை எல்லாம் சொல்றாளா, இந்த கும்பல்ல இருக்கும்போது அந்த ஒருத்தி சொல்றாளா அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் இப்படி யோசிச்சு பார்த்தோம்னா எப்படி உரையில இப்படி சொல்லியிருக்க. இப்ப சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், இதுல முதல்ல தனித்தனியே அவர்கள் பாடுகிற பாட்டு, அவரவர்கள் ஆத்துல அவரவர்கள் இருந்து கொண்டு தனித்தனியே ஒத்து ஒத்தியமாக பாடின பாட்டு அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுல வந்து என் சொல்லி உய்வன் இங்கு அவனை விட்டே அப்படின்னு ஏகவசனம் இருக்கு சில இடத்துல, என் சொல்லி உய்வன் அவனை விட்டு நான் என்ன சொல்லி உய்ய போகிறேன் அப்படின்னு ஏகவசனம் இருக்கு. அதெல்லாம் போந்தும் அதுல கடைசி பாட்டுக்குள்ளோ கடைசி பாட்டு சொல்லச்ச நிகமனத்தில் ஆய்ச்சியர் என்கிற பகுவசனத்துக்கும், கடைசி பாட்டுல அவனை விட்டு அகன்று உயிர் ஆய்ச்சகில்லா அணி இழை ஆய்ச்சியர் மாலை பூசல் அப்படின்னு ஆய்ச்சியர் அப்படின்னு அங்க பகுவசனம் இருக்கு. இந்த பாட்டு நடுவில் ஏகவசனம் இருக்கு, முடிக்கும் போது பகுவசனம் இருக்கு. அதனால என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, ஒருத்தர் ஒருத்தியும் தன்னுடைய வீட்டிலே அவர்கள் இருந்து பாடுகிறாள் அலற்றுகிறாள், கடைசியில முடிக்கும் போது எல்லாருமா சேர்ந்து ஆழ்வார் அதை முடிச்சிருக்க, இது ஆய்ச்சியர்கள் எல்லாரும் அவர்கள் கிரகத்திலே இருந்து சொன்னார். தமியமாலோ தெய்வ வண்டு துதந்தயம் பெண்மை யாமுடை நெஞ்சம், இங்கெல்லாம் தெய்வ வண்டு துதைந்த எம் பெண்மை எங்களுடைய பெண்மை யாமுடை நெஞ்சம்னா எங்களுடைய நெஞ்சம் அப்படின்னா இங்க எங்கள் எங்கள்ல பகுவசனம் இருக்கு, இங்க பகுவசனம் சேராத போயிடும். ஏன்னா அவ்வளவு தனித்தனியா அவ்வளவு ஆத்துல பாடினானா அப்ப பகுவசனம் சேராது போயிடும். அதனால இந்த பட்சத்தை விட்டுடுவோம், அடுத்து ரெண்டாவது கருத்திற்குள்ளியும் அதை எடுத்து பார்ப்போம். அதுல என்னன்னு கேட்டான்னா, இவர்கள் எல்லாமே ஒரு இடத்துல கூடினார்கள், கண்ணனுடைய பிரிவை தாங்க முடியாமல் இவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூட்டின போது அங்கே ஒருத்தி பாடினாள் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ பகுவசனம் கடைசியில முடியச்சே இருக்கிற பகுவசனம் கொள்ளியோ அதுக்கும் ஓரளவு சுவாரஸ்யம் உண்டு. ஏன்னா எல்லாருமா கூடி இருக்கா அப்படின்னு அவ ஒருத்தி சொல்லும் போதே எல்லாரையுமாக சேர்த்துதான் சொல்லிக்கிறாங்க, அதனால எங்கள் எங்கள் அப்படின்னு சொல்றதும் ஓரளவு புரிந்தும். அப்புறம் ஏகவசனம் இருக்கொள்ளியோ என் உயிர் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கொள்ளியோ இவர் தன்னை மாத்திரம் சொல்லிக்கொண்டு அவர் சொல்றார் அப்படின்னு சொல்ல முடியும் உண்டு, அப்படி சுவாரஸ்யம் உண்டு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா, இப்ப மூணாவது ஒண்ணு சொல்லலாம் அப்படிங்கிற என்ன கேட்டா, பகுவசன கடித வாக்கியங்கள் சுகோஷ்டிகித சர்வகோபி விஷயங்களாயும் ஏகவசன கடித வாக்கியங்கள் விலவந்தியமாக்கிய விஷயங்களாயும் நிர்வகிக்கும் போதும் இப்பத்து பாட்டுகளும் கோபிமார் எல்லாரும் கூடின இடத்தில் தனித்தனியே பாசுரங்கள் அப்படின்னு, கோபிகள் எல்லாரும் சேர்ந்திருக்கா அந்த சேர்ந்திருக்கிற இடத்துல தனித்தனியே பாடின பாட்டு அது அப்படின்னு சொல்லிடலாம். அந்த சேர்ந்திருக்கிற இடத்துல ஒருத்தி பாடினதுன்னு இல்லை, இப்ப தனித்தனியா பாடினதுதான், ஒத்து ஒருத்தியும் தனித்தனியா பாடினதுதான், ஆனா தனித்தனியா அவர்களுடைய கிரகத்திலே இருந்து கொண்டு பாடினது இல்லை. இவர்கள் கண்ணன் பிரிவை பொறுக்க மாட்டாமே அவர்கள் ஒரு இடத்துல வந்து கூடினார்கள், கூடின இடத்திலே அங்கே ஒருத்து ஒருத்தியாக பேசுகிறார்கள். அதுல சில சமயம் சில பேர் என்ன பண்றா, தன் கோஷ்டியில இருக்கிற எல்லாரையும் சேர்த்து கொண்டு யாமுடை அப்படின்னு சொல்லி எம் பெண்மை அப்படின்னு அவர்களையும் கூட கூட்டிக் கொண்டு சில பேர் சொல்லுகிறார்கள், சில பேர் தன்னை மட்டும் கருத்தில் கொண்டு சொல்லுகிறார்கள். அதனால இந்த ரெண்டு பட்சத்தையும் கலந்து வச்சு மூணாவது ஒரு பட்சமாக
இதை ஜெயித்து சொல்லலாம் என்பதாக சாக்ஷா சுவாமி இங்கே அழகாக நிர்வாகம் பண்ணியிருக்கிறார். அதனால இவர்கள் எல்லாரும் ஒரு திரளிலே வந்து சேர்ந்து அதிலே ஒருத்தி ஒருத்திமாக ஒவ்வொரு பாசுரத்திலே தன்னுடைய அனுபவத்தை, அதாவது அனுபவம்னா என்னன்னு கேட்டா விஸ்லேஷ துக்கத்தை அவள் சொல்லுகிறாள். அப்ப சில சமயம் தன்னை மாத்திரம் வைத்துக் கொண்டு சில பேர் சொல்லுகிறார், இல்ல ஒருத்தருத்தி சிலர் என்ன பண்றா எல்லாரையும் சேர்த்து வைத்து நம்முடைய கஷ்டம் அப்படின்னு எல்லாரையும் சேர்த்து வைத்து சொல்லுகிறாள் அப்படின்னு திருத்திய பட்சம் மூணாவது பட்சத்திலே நல்ல சுவாரஸ்யம் உண்டு என்பதாக அறிவு செய்கிறார். இப்போது ஸ்லோகம். பத்மாட்சத்வ பிரசித்தியா ஜகத வனதாரகிராஹித்வாத்வேணுநாதைஹ कृषित जनतया स्वांगदानाद जादेह श्यामत्वाद् गव्यगोचरत्वत उतसरसस्मेर ज्येष्ठत्वभूम्ना नक्कूटस्तोत्र सिद्धिन्मुखसमयतया ख्यापयामास कृष्णम् इले नेतुन वार्तों गव्यगोचरत्वत अभीना वेन्नयेल्लाम गव्यचोरत्वत गव्यचोरत्वत अभीना वेन्नयेल्लाम तिरडिनवन अभीना अदिले आदुमानंदहंड नम कन्नन कल्वन கல்வம் கண்ணனில் கொடிது அப்படின்னு அந்த வாசகத்துல இருக்கு. கண்ணனுடைய கல்வம் இருக்கு, அது கண்ணனை காட்டிலும் கொடிது. கண்ணனுடைய கல்வம் அப்படின்னா திருட்டுத்தனம். திருட்டுத்தனம் அப்படின்னு இவர்கள் சொன்னது கண்ணனுடைய கல்வம் அப்படின்னு சொன்னது என்னன்னு கேட்டா, இவன் சந்தாப சமயத்திலே இவனுடைய பிரேம கர்ப்பமான வார்த்தைகள் முதலானது இதெல்லாம் வந்து ஏமாற்றும்படியாக இருந்தபடியினாலே அதையெல்லாம் வைத்து சொன்னார்கள் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இதுக்கெல்லாம் மூலமாக சின்ன வயசுலேருந்தே அவனுடைய கல்வம் இருக்கு. ஏன்னா வெண்ணையெல்லாம் சௌரியம் பண்ணி பண்ணி பழகினவன், அதிலே போய் பேசி பேசி பழகினவன். அவனுக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அன்றிலிருந்து ஆரம்பித்த வழக்கம்தான் இன்னி வரைக்கும் இருந்துருக்கு. அன்னைக்கு வெண்ணையை திருடுறேன்னு சொல்லி திருடினை சாய்க்கினாலே எல்லாருடைய மனசையும் திருடினான் அப்படின்னு தானே இருக்கு அப்படின்னு. அப்புறம் நான் எதையும் திருடலன்னு நல்லவன் போலே சொன்னான். அந்த மாதிரியாக இப்போது மனசை திருடினவன் இவனுடைய கல்வம் அப்படிங்கிறது ஆதிநாளிலிருந்து பிரசித்தம், அதிலிருந்து எடுத்து பார்க்கணும் என்பதாக சுவாமி திருவுள்ளம் என்று வியாக்கியானம் சாதித்திருக்கிறார்கள். அப்போ அந்த கண்ணன் கல்வம் கண்ணனில் கொடிது அப்படின்னு, அவனை காட்டிலும் கொடிதுன்னா தன்னை காட்டிலும் ஆக்கர்ஷகமான அவனீத சௌரியாதிகளை உடையவன். அன்னைக்கு நவநீத சௌரியம் பண்ணச்சா அவனை காட்டிலும் அவனுடைய நவநீத சௌரியம் தானே எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி இப்பவும் அவனை காட்டிலும் அவனுடைய கல்வம் தான் அவர்களுக்கு பிடித்திருந்தது. அந்த பிடித்திருந்த அந்த கல்வம் தான் இப்ப விரக திசையில அது துக்கத்தை கொடுக்கிறது. முன்னாடி அது பிடித்திருந்தது, விரக திசையில அது துக்கத்தை கொடுக்கிறது என்பதாக அது அவனிலும் கொடிதாக அது இருக்கிறது. எப்படியானால் நவநீத சௌரியங்கிறது அவனை காட்டிலும் அவனுடைய நவநீத சௌரியங்கிறது இஷ்டமாக இருந்ததோ அந்த மாதிரி இதுவும் இஷ்டமாக இருந்ததுங்கிற அர்த்தத்தை கொண்டு வர. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னைக்கு பாசுரங்களை நாம பார்த்தது என்னன்னு கேட்டானா, சரசஸ்மேர சேஷ்டத்துவ பூம்னா. இன்னைக்கு பாசுரங்கள்ல இந்த ரெண்டு பாசுரத்துல மொத்தமா சேர்ந்து சரசமான ரசத்தோடு கூடிய ஸ்மேர சேஷ்டம் அப்படின்னா மன்மதலிலேன்னு அர்த்தம். ரசத்தோடு கூடியதான கண்ணனுடைய அந்த ஆச்சரியமான குறவை கோத்தது முதலான அந்த லீலைகள் எல்லாத்துமே அதனுடைய பெருமை. சரசஸ்மேர சேஷ்டத்துவ பூம்னா அவனுடைய காதல் லீலைகள், சரசமான காதல் லீலைகள் அதனுடைய பெருமை. அதையெல்லாம் இன்னைக்கு நம்ம ரெண்டு பாசுரத்திலையும் பார்த்தோம். இப்படியாக கண்ணனானவன் சித்தியுன்முக சமயத்தையா இப்படி பல லீலைகள்லாம் செய்கிறபடினாலே கண்ணனை அனுபவிப்பதற்கு ஏற்ற சமயத்தையும் கண்ணன், ஏன்னா மாலை வேளையிலே இதையெல்லாம் கண்ணனை அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருக்குங்கிறபடினாலே கண்ணனை அனுபவிப்பதற்கு ஏற்றதான சமயத்தையும் கண்ணன் ஏற்படுத்தி திருவாய்மொழியிலே ந கூட்டஸ்தா, நம்முடைய கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வார் கிருஷ்ணன் அப்படிப்பட்டவன் என்பதாக நமக்கு அறிவிக்கிறார். ந கூட்டஸ்தோத்ர சித்தியுன்முக சமயத்தையா கியாபியாமாச கிருஷ்ணம் அப்படின்னு இந்த மல்லிகை கமல் என்கிற இதிலே ஆழ்வார் சாதித்தருளினார். இப்படியாக 9:59 திருவாய்மொழி ஆயிற்று. மாலை நன்னே தொழுதெழுமினோ வினைகட காலை மாலை கமலமலரிட்டு நீர் வேறவதும் மதில் சூழ் திருக்கண்ண புரத்து ஆளின் மேலால் அமர்ந்தான் அடியினைகளே என்பதாக திருக்கண்ணபுரத்து பாசுரம் நாம் பார்க்கலாம் அடுத்த வாரம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.